இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஃபயர் ஆயிருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் புகை, ஏகப்பட்ட புகையை வந்து வெளியேற்றி ஃபயர் ஆயிருக்கு. அது என்ன கம்பெனியோட ஸ்கூட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்யூர் இவி அப்படின்னு சொல்கிற கம்பெனி, இ ப்ளூட்டோ 7G அப்படின்ற மாடலில் தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. இது நடந்து முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே வந்து இதே மாடலில் இதே கம்பெனியில் வேற ஒரு ஸ்கூட்டர் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆர்டிகல்ஸில் வந்து நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கான வீடியோ ப்ரூஃப் நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே வந்து கிடைக்கல. இது எரிஞ்சிருக்குன்னு போட்டிருக்காங்க, இது எங்கே எரிஞ்சிச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு புகையை எமிட் பண்ணியிருக்குன்னு. எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, உண்மையாலே வந்து எல்லா கம்பெனிஸும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவி வந்து ப்ரொவைட் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் பைக் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது வந்து நேச்சருக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது, நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், பெட்ரோல் யூஸ் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையாலே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது தான் என்னோட பதில். அது ஏன் இல்லை அப்படின்றதுலாம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்து பேசலாம். ஓலா ஆகட்டும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஹீரோ ஆகட்டும், ஏத்தர் ஆகட்டும், இல்லை அதுக்கடுத்து வந்து இப்போது சிம்பிள் ஒன், எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க, இந்த நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்கூட்டர் ஓடுறோன்னு. உண்மையிலே நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி, அதை நம்ம வேறு ஒரு செஷனில் வந்து பேசலாம். இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபயர் ஆகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, ஏற்கனவே நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே லிஸ்ட்டில் இதுவும் வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் புகையை தள்ளிலாம் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த ஃபயர் ஆகிறதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.